ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட் சுருக்கம், பதம் 61. தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வஷேஹி யஸ்யேந்திரியாணி तस्य प्रज्ञा प्रतिष्ठिता. புலன்களை அடக்கி உணர்வை எண்ணில் நிறுத்துபவனே நிலை பெற்ற அறிவுடையவன் ஆகிறான். பதம் 62. தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காம காமாத் க்ரோதோ அபிஜாயதே. புலன்நோக்க பொருட்களை எண்ணுவதால் ஒருவன் பற்றை வளர்த்து கொள்கிறான். இந்த பற்றில் இருந்து காமமும் காமத்தில் இருந்து சினமும் வளர்கின்றன. பதம் 63. க்ரோதாத் பவதி சம்மோஹ சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி ப்ரம்சாத் புத்தி நாஷோ புத்தி நாஷாத் ப்ரநஷ்யதி. சினத்திலிருந்து மயக்கமும் மயக்கத்தால் நினைவு நிலை இழப்பும் ஏற்படுகிறது. நினைவு குழம்புவதால் அறிவு இழக்கப்பட்டதும் ஒருவன் மீண்டும் ஜட சுழலில் இழிந்து வீழ்கிறான். பதம் 64. ராகத்வேஷ விமுக்தைஸ்து விஷயானிந்திரியைஷ்சரன் ஆத்மவஷ்யைர்விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. விடுதலையின் நியமங்களை பின்பற்றுவதன் மூலம் புலனடக்கம் செய்யக்கூடியவன் கடவுளின் கருணைக்கு பாத்திரமாகி விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபடுகிறான். பதம் 65. பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிர் அஸ்யோபஜாயதே ப்ரசன்னசேதஸோ ஹ்யாஷு புத்தி பர்யவதிஷ்டதே. தெய்வீக உணர்வில் நிலை பெற்றுவிட்ட ஒருவனுக்கு ஜட உலகின் மூவகை துன்பங்களால் பாதிப்பு ஏற்படுவதில்லை. அத்தகு ஆனந்த நிலையிலே ஒருவனது அறிவு மிக விரைவாக நிலை பெறுகிறது. பதம் 66. நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய நசாயுக்தஸ்ய பாவனா நசாபாவயதஶாந்தேர் அசாந்தஸ்ய குத சுகம். உன்னதமான கிருஷ்ண உணர்வு பெறாதவனுக்கு கட்டுப்பாடான மனதோ நிலையான அறிவோ கிடையாது. இவையின்றேல் அமைதிக்கு வழியும் இல்லை. அமைதி இல்லாவிட்டால் ஆனந்தம் எவ்வாறு உண்டாகும்? பதம் 67. இந்திரியானாம் ஹி சரதாம் யன்மனோ அனுவிதீயதே ததஸ்ய ஹரதி ப்ரஜ்ஞா வாயுர்நாவம் இவாம்பசி. கடும் காற்றால் படகு நீரில் அடித்து செல்லப்படுவது போலவே மனம் ஈர்க்கப்படும் ஒரே ஒரு புலன் கூட
மனிதனின் அறிவை இழுத்து சென்றுவிடும். பதம் 68. தஸ்மாத் யஸ்ய மஹாபாஹோ நிக்ருஹீதானி சர்வஷஹ இந்திரியானிந்திரியார்த்தேப்ய தஸ்ய ப்ரஜ்ஞா ப்ரதிஷ்டிதா. எனவே பலம் பொருந்திய புஜ வலிமை உடையவனே நுகர்ச்சி பொருள்களிலிருந்தும் முற்றுமாக விலக்கி கட்டுப்படுத்தப்பட்ட புலன்களை உடையவன் நிலைத்த அறிவுடையவன் ஆகிறான். பதம் 69. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமீ யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனே. தற்கட்டுப்பாடு உள்ளவனுக்கு எல்லா உயிர்களுக்கும் இரவாக இருப்பதே எழும் நேரமாகும். அவர்களுக்கு எழும் நேரமோ அவனுடைய, அதாவது ஆய்ந்தறியும் முனிவருடைய இரவாக உள்ளது. பதம் 70. அபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிஷந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே சசாந்திம் ஆப்னோதி ந காமகாமி. ஆசைகளின் தொடர்ந்த பெருக்கால் பாதிக்கப்படாதவன் மட்டுமே தொடர்ந்து நதிகளின் பெருக்கால் புகப்பட்டாலும் அமைதியாக என்றும் இருக்கும் கடல் போல அமைதியை அடைய முடியும். இத்தகு ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்பவன் அமைதியை அடைய முடியாது. பதம் 71. விஹாய காமான்யஹ சர்வான் புமாம்ஷ்சரதி நிஸ்பிருஹ நிர்மமோ நிரஹங்காரஹ சசாந்திம் அதிகச்சதி. புலன் நுகர்விற்கான ஆசைகள் எல்லாவற்றையும் துறந்துவிட்டவனும் விருப்பங்கள் அற்றவனும் எல்லா உரிமை உணர்வுகளையும் துறந்திருப்பவனும் பொய்த்தன்னுணர்வு அற்றவனுமான ஒருவனே உண்மை அமைதியை அடைய முடியும். பதம் 72. ஏஷா ப்ராமி ஸ்திதி பார்த்த நைனாம் ப்ராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வாஸ்யாம் அந்த காலேபி ப்ரஹ்ம நிர்வாணம் ரிச்சதி. எந்த நிலையை அடைந்தால் மனிதன் மீண்டும் குழப்பமே அடைய மாட்டானோ அதுவே தெய்வீக ஆன்மீக வழியாகும். இவ்வாறு நிலை பெற்றவன் வாழ்வின் கடைசி நேரத்திலாயினும் கூட இறைவனின் அரசை சேர்கிறான். ஹரே கிருஷ்ணா.